வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்ப நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒன்னொன்னா பார்க்கலாம். 14 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் யாரு கொடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருந்த நிலையில 14 சீட்டு யாரு கொடுக்கிறாங்களோ அங்கேயே போங்க அப்படின்னு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவிச்சாரு. அதனால தேமுதிகவுக்கு நிறைய சீட் கொடுக்கறதுல பாஜகவுக்கு விருப்பம் இல்லைன்னு தகவல் வெளியான நிலையில 14 சீட்டை நாங்க எப்ப கேட்டோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பிரேமலதா. 14+1 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம். பொறுத்திருந்து அப்படி என்ன கொள்கை, எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை, அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு அந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா? என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க? தே கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க. சட்டமன்ற தேர்தலையா நாடாளுமன்ற தேர்தல் 14 சீட்டா? அப்படி கொடுக்குற கட்சியோட நம்ம கூட்டணி வச்சு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, கேட்கிற உரிமை இருக்குல்ல. அதுதான் சொல்றேன், அதை நான் முடிவு பண்ண முடியாது, எங்க தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவோம். இருக்கின்றது பார்லிமெண்ட்டுக்கு 4 வழிதான். ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி, ஒன்று பாஜக கூட்டணி, இல்லை தனிச்சு களம் காணும். இது 4 தான். அப்போ தனித்துன்றது பெரும்பான்மையானவர்கள் சொன்னாங்க. வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும், அதிமுக கூட்டணி என்று சிலரும், பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது, நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது 2014 நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு, அதாவது 14 சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட மரியாதையோடு நமக்கு வந்து வழி நடத்துகிறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான். இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது. இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம். அதனால் இன்றைக்கி யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இப்போ நாங்கள் தலைமை ஏற்றிருந்தால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால் கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும் பொழுது தான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம். அமமுகவையும் தன்னையும் அழிக்க நினைச்ச எடப்பாடி பழனிசாமி பண ஆசை காட்டி பல நிர்வாகிகளை தன்னோட இழுத்தட்டாரு அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டியிருக்கிறாரு அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். துரோகத்தை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த 4.5 ஆண்டுகளில் அம்மா அவர்கள் வரவிற்கு பிறகு கொள்ளையடித்த பணத்தை பல கோடிகளை செலவு செய்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அழைத்து விடலாம், இந்த டிடிவி தினகரனை அழைத்து விடலாம், ஒழித்து விடலாம், அரசியல் ரீதியாக ஓரம் கட்டி விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எத்தனையோ நிர்வாகிகளை அவர்களுக்கு ஆசை காட்டி விலைக்கு வாங்கி இந்த இயக்கம் சலசலந்து விட்டது, தூண்கள் எல்லாம் சரிந்து விட்டன என்றெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதி பகிர்வுல ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியா பாரபட்சம் காட்டிட்டு வரதா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
சிவகங்கை மாநகராட்சியில 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணிகள அமைச்சர் உதயநிதி தொடங்கி வச்சார். இதுக்கப்புறம் நிகழ்ச்சியில பேசின அவர், 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு 6 லட்சம் கோடிய தமிழ்நாடு வரியா கொடுத்தும் வெறும் 158,000 கோடி ரூபாயை தான் திருப்பி கொடுத்திருக்குன்னு தெரிவிச்சார். கடந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கட்டியிருக்கக்கூடிய, செலுத்திருக்கக்கூடிய வரி, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நாம 6 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம், வரியா கட்டியிருக்கிறோம் 6 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு திருப்பி நமக்கு எவ்வளோ தராங்க, தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 158,000 கோடி. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலாக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு வரியாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர்றது வெறும் 29 காசு. இருந்தாலும் இந்த கடும் நிதி நெருக்கடிக்கு நடுவில் நம்முடைய கழக அரசு இந்த திட்ட இலங்கையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. அடுத்த 2 மாசம் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிவிச்ச உதயநிதி, கடந்த காலத்துல சின்ன சின்னதா ஏதாவது தப்பு இருந்தா அதை மறந்துட்டு நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லணும்னு நிர்வாகிகளை கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நான் திருத்தி கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், நீங்கள் தான் இந்த அரசினுடைய தூதுவர்கள், நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம், அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, அடுத்த 2 மாதம் மிக மிக முக்கியமான காலம், நான் இதற்கு மேலே சொல்ல விரும்பலை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னதாக கோவை மாவட்டம் அன்னூர் வழியா உதயநிதி போகும்போது மனுவோட ஒரு மாற்றுத்திறனாளி நிற்கிறத பார்த்து அவர் காரை நிறுத்தி மனுவை வாங்கி சென்றார். தோழமை கட்சிகளை கூட தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எல்லை மீறி பேசி வரதா விமர்சிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசு. அண்ணாமலை பத்தி அவர் சொன்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். அதிகமா விமர்சனம் பண்றாரு, அதனாலதான் அவங்கள்ட்ட தோழமையில இருந்த கட்சியில கூட அவரால் வச்சுக்க முடியல. அதிமுக கட்சி தோழமையா இருந்த கட்சி, அவருடைய பேசுற விதம், அவருடைய அரசியல் பாணியால தான் அங்கே இருக்கிற அந்த தோழமை இருந்த கட்சியெல்லாம் இன்றைக்கி இந்த பக்கமே போக மாட்டோன்னு சொல்லி, நாங்கள் அப்படி இல்லையே, தோழமை எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி கூட போகல, எல்லா கட்சியும் இதே கூட்டத்தில் தொடருது, 5 வருஷம் கழித்தோம். பட் ஆட்சியில் இருந்துக்கிட்டும் தன் கட்சிகளை கூட இருக்கிற கட்சிகளை கூட வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிற தலைமை எல்லாரும் சொல்லிட்டாங்க, அண்ணாமலையாக தான் வெளியே போகிறோன்னு எல்லாம் பேசிகிட்டே போனாங்கல்ல. அப்போ என்ன தலைவர் அவர், அவர் விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு அளவுக்கு எல்லை தாண்டி திமுகவையும் சரி அல்லது காங்கிரஸையும் சரி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. இது ஒன்றும் அவர் போகிறபோது வரும்போது பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு வந்து அவர் ஒன்றும் பெரிய செய்திகளை, நாங்கள் கூட்டணிக்காக பேரம் பேசுகிறோம் அப்படின்னு திட்டமிட்டு சில பேர் பரப்பிக்கிட்டு வரதா வருத்தப்பட்டிருக்கிறாரு பாமகவோட தலைவரான அன்புமணி. யாராவது இனிமே தப்பு தப்பா தகவல்களை பரப்புனா வழக்கு தொடரப்படும் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சில நாட்களில் எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். ஊடக நண்பர்களுக்கு என்னுக்கு ஒரு வேண்டுகோள், இது நடைபெற்று கொண்டிருப்பது தேசிய தேர்தல், நேஷனல் எலெக்ஷன், மக்களவை தேர்தல். இதற்கு எங்கள் கட்சி பொதுக்குழு கூடி கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியுடைய நிலைப்பாட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுவார் என்று ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த இடைக்காலத்தில் ஒரு சில ஊடகத்தில் நாங்கள் இவங்கக்கிட்ட பேசுகிறோம், அவங்கக்கிட்ட பேசுகிறோம், பேரம் பேசுகிறோம், பொட்டி வாங்குகிறோம், அது பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம்னு கொச்சைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து நிறுத்திக்குங்க. எங்கள் கட்சி 34 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு நலனுக்காக நேர்மையான முறையில் எங்களை வழிநடத்தி வருகிறார் ஐயா அவர்கள். எங்களை இவ்வளோ கேவலமாக கொச்சையாக விவாதம் செய்ய வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம். எங்களுடைய கொள்கையை விமர்சனம் செய்யுங்க, அரசியல் விமர்சனம் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. என்ன என்ன தனிப்பட்ட முறையில், எங்கள் கட்சியை தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே இது போன்ற விமர்சனங்கள், நிச்சயமாக அதை செய்யாதீர்கள்,
அப்படி மீறி செய்பவர்கள் நிச்சயமாக சட்ட ரீதியிலே நாங்கள் அணுகுவோம், அவர்கள் மீது வழக்குகளை தொடருவோம். அது தயங்க மாட்டோம். நாங்கள்லாம் விரைவில் எங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்க போகிறோம். ஒரு கூட்டணி என்பது ஏதோ எங்களுக்கு மட்டும் அது இது கிடையாது, பல கட்சிகள் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லாம் பேசி ஒரு முடிவு கொண்டு வருவோம், விரைவில் முடிவுக்கு வருவோம். நாங்கள் மருத்துவ படிப்புக்கான 7.5% இடஒதுக்கீட்ட பாஜகவை எதிர்த்துதான் அதிமுக அரசு கொண்டு வந்ததா இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு அதிமுகவோட மாநில நிர்வாகி ஒருத்தர். அது மட்டும் இல்லாம பிரதமரா பதவியேற்க அத்வானி காலில் தவழ்ந்து போய் பதவியை வாங்கினவரு பிரதமர் மோடின்னு விமர்சிச்சு பேசினவரு யாரு? இப்ப பாக்கலாம். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தினாலும் அதை அதிமுக காரங்க முதல்ல நம்பணும்னு நிர்வாகிங்க கூட்டம் வச்சா கட்சியோட தேர்தல் வியூகத்தை பேசுறாங்களோ இல்லையோ அண்ணாமலைய திட்டுறாங்க. அப்படிதான் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பா ஆலோசனை கூட்டம் கோவில்பட்டியில நடந்துச்சு. கூட்டத்தில் பேசின மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம், பாஜக கிட்ட அதிமுக அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எல்லோரும் உருவாக்கி வச்சிருக்கிறதா வருத்தப்பட்டாரு. மேலும் மருத்துவ படிப்புக்குன்னு எடப்பாடி அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க அப்ப இருந்த ஆளுநர் மறுத்துட்டாரும்னும் பாஜகவை எதிர்த்துதான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம்னும் அவர் சொன்னாரு. நீட் தேர்வுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தோம் நீங்க கையெழுத்து போடணும்னா போடுது, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டிகல் இங்க இருக்கிற ஆர்டிகல் 61 முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5 நாங்கள் அவசர சட்டமாக கொண்டு வருவோம் சொல்லி அந்த 7.5 அன்றைய கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல் பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் நாம் அன்னைக்கு அந்த 7.5 சட்டத்தை கொண்டு வருவதற்கு நிறைவேற்றோம். தொடர்ந்து பேசின முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், அப்புறமா 100 பேர் வந்து மனு தாக்கல் செய்வாங்கன்னு சொன்னாரு. பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இடஒதுக்கீட்ட பாஜக எதிர்த்துதுன்னு போன்ற தகவல்களை இப்போதான அதிமுக காரங்க வெளியே சொல்ல தொடங்கியிருக்காங்க. இன்னும் எத்தனை உண்மை வெளியில வரும்னு போக போகதான் தெரியும். தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு நடத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா யாரு கூட கூட்டணி வைக்கலாம்னு இங்க ஒரு கட்சி கருத்து கணிப்பை நடத்தியிருக்கு. அது எந்த கட்சி, கருத்து கணிப்போட முடிவு எப்போதான் தெரியும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிங்க எங்க போறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காங்க.
பாஜகவோட உறவு முறிஞ்சதும் முறிஞ்சது தான், இனிமே ஒட்ட வைக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி ஜெயக்குமார் வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க, அதிமுக மூத்த தலைவர்களை செல்லா காசுங்கிற அளவுக்கு விமர்சிச்சுட்டு வராரு அண்ணாமலை. ஆனால் இந்த ரெண்டு கட்சியையும் ஒரே கூட்டணியில் கொண்டு வரணும்னு முயற்சிகள் எடுத்துட்டு வராரு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜி கே வாசன். அவரோட முயற்சி எந்த அளவுக்கு ஜெயிக்குமுன்னு தெரியாத நிலையில் கட்சியோட செயற்குழு கூட்டத்தை சென்னையில் கூட்டினாரு வாசன். அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் வந்தா பரவாயில்ல, ஆனால் வராம தனித்தனியாக தேர்தலில் சந்திச்சா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச வாசன் அதுக்கு ஒரு வழியையும் கண்டுபிடிச்சார். அதன்படி செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து அதில் அதிமுக பாஜக இணைந்த கூட்டணியா, அதிமுகவுடன் மட்டும் கூட்டணியா, இல்லைனா பாஜகவோட மட்டும் கூட்டணியான்னு வாசகங்கள் இடம்பெற்று இருந்துச்சு. இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யணும்னு சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட பேசின வாசன் கூட்டணி தொடர்பாக செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிங்க தெரிவித்த கருத்தை உயர்மட்ட நிர்வாகிங்க கூட ஆலோசித்து முடிவை அறிவிப்போம்னு தெரிவித்தாரு. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு ஏகமனதாக இச்செயற்குழு முழு அதிகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவை ஒத்த கருத்தோடு எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் துணைத் தலைவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு செயற்குழுவிலே பேசப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி அதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை வரும் நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். எல்லோருடைய ஆலோசனைகளையும் தலைவர் என்ற முறையே உள்வாங்கி முக்கிய தலைவர்களோடு கலந்து பேசி இயக்கத்தினுடைய வருங்கால நன்மைக்காக முடிவெடுக்க வேண்டியது என்பதுதான் அதிகாரப்பூர்வமான நிலையாக இருக்க முடியும். நீங்கள் கேளுங்கண்ணா, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓஹோ நீங்கள் உடனே சொல்லிடுவேன் நம்பிட்டீங்களா? நீங்கள் அப்படி தான் நம்பிட்டு வந்திருக்கார் சார் அவர். அவர் எவ்வளோ கட்சி பார்த்துட்டாரு, எவ்வளோ சீனியர் மே. நான் தான் திருப்பி சொல்கிறேன்னே, இன்றைக்கி செயற்குழு முடிஞ்சிருக்கு, இல்லை செயற்குழு முடிஞ்சிருக்கு, ஆலோசனை நடந்திருக்கு, நான் ஆலோசனைலாம் உள்வாங்கியிருக்கேன், மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியினுடைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி, புரியுதா இல்லையா? அதனால் எங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலே எண்ணிக்கையை பெற மாட்டோம். எதுவிதமாகவும் இல்லாத புதுவிதமாக நிர்வாகிங்க கிட்ட கருத்து கணிப்பை எடுத்து கூட்டணி வைக்க முடிவெடுத்திருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ். நிர்வாகிங்களோட விருப்பம் என்னன்னு அதை கட்சி தலைமை நிறைவேற்றுதான்னு இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் என்ன, தேர்தலில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி நம்மளும் ஜெயிக்கலாமே அப்படின்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரன். அவர் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். உண்மையான
அதிமுக கூட்டணியில் அடுத்த 10 நாட்களுக்குள்ள தொகுதி பங்கீடு முடிஞ்சிடும்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறாரு மதிமுக முதன்மை செயலாளரான துரை வைகோ. போன தேர்தலில் விட இந்த தேர்தலில் கூடுதலான இடங்களை கேட்போம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி தலைமையும் எங்கள் இயக்க தலைமையும் தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் எங்கே நிற்க போகிறோம், எத்தனை தொகுதி தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே உங்களை ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் மொத்தம் வந்து நாங்கள் சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபாவும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக லோக்சபாவில் ஒரு தொகுதி நாங்கள் கேட்டிருக்கோம். மொத்தம் ஒரு 2 லோக்சபா ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கோம். இருந்தாலும் கூட்டணி தலைமையுடைய முடிவு கண்டிப்பாக அதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டு அதே நேரத்தில் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு தான் நாங்கள் வரும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் வந்து திமுக கூட்டணியிலேருந்து எப்போ இந்த தொகுதி பங்கீடுல எப்போ முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும், வெளிநாடு போயிட்டு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. சட்டமன்ற தொடர் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன எங்களுடைய அனுமானம் பொறுத்த வரைக்கும் அடுத்த இனி ஒரு 10 நாட்களுக்குள் முடிவாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு தொகுதியாக வேட்பாளர்களை அறிவிக்க தொடங்கிட்ட நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் கோவையில் நடைபெற்றுச்சு. வெற்றி நிச்சயம் அப்படின்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக ஏராளமான நிர்வாகிகள் இதில் பேசினாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்னு எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் போகிறது ஒரு வழிப்பாதைன்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்குது நாம் தமிழர் கட்சி. தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவிச்சு களத்திலையும் அந்த கட்சி இறங்கிடுச்சு. அந்த வகையில் கோவை பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் கோவையில் நடந்துச்சு. கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியோட கோவை மண்டல செயலாளர் அப்துல் வஹாப், எப்போ வேணாலும் தேர்தல் அறிவிக்கட்டும், அப்புறம் பாருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கட்சி நிர்வாகிகளை தெம்பூட்டுற விதமாக பேசினார். தேர்தல் கண்டிப்பாக நடக்க முடியல, தேர்தல் நடக்கும். மற்றவர்களுக்கு வந்து சீட்டு பேரம் பணம் பேரம், எங்களுக்கு எந்த இது இல்லை. லட்சியம் மட்டும் உயர்ந்த லட்சியத்தை மட்டும் வச்சுருக்கிறோம், உயர்ந்த லட்சியத்துக்காக நிற்கிறோம். அதனால் நாங்கள் தேர்தல் அதிகம் சந்திக்கல எந்த விஷயம் எப்போ அறிவித்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கொள்கை இல்லாமல் அவங்க நீங்கள் வராங்க, கொள்கையோடு நாங்கள் நிற்கிறோம். நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் போட்டிகிட்டுருக்கோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வாக்கு சதவீதங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் பேசின நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களான கலாமணியும் சுரேஷும் பிரதான பிரச்சனைகளை முன்வச்சு தங்களோட பிரச்சாரம் இருக்கும்னு தெரிவிச்சாங்க. ஊருக்கு முந்தி தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கரை சேருமான்னு அடுத்த சில மாதங்கள்ல தெரிஞ்சிடும். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.